வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் டே 21க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 20 நாட்களுக்குரிய நடப்பு நிகழ்வு வந்து பார்த்துட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இந்திய கடலோர காவல் படையோட 43வது ஆண்டு தினம் பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து கொண்டாடப்பட்டது. இந்திய கடலோர காவல்படை 1977 பிப்ரவரி 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கியிருக்கு. ஸோ இப்போ 43வது ஆண்டு தினம். இந்திய ரயில்வேயோட 3வது தனியார் ரயில், ஸோ இந்திய ரயில்வேயோட 3வது தனியார் ரயில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா, இந்தூர்லேருந்து வாரணாசி வரைக்கும். இந்தூர் மத்திய பிரதேசம், வாரணாசி உத்தரப்பிரதேசம், சரிங்களா. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு செகண்டு, இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, முதல் தனியார் ரயில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா, டெல்லியிலேருந்து லக்னோ வரைக்கும். அதே மாதிரி 2வது தனியார் ரயில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா, குஜராத்தில் அகமதாபாத்திலேருந்து மகாராஷ்டிராவில் மும்பை வரைக்கும், சரிங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லலாம், 17வது G20 குரூப் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாநாடு வந்து 17வது எங்கே நடைபெற போகுது அப்படின்னா, இந்தியாவில் நடைபெற போகுது. அதாவது எந்த ஆண்டில் அப்படின்னா, 2022ஆம் ஆண்டில், சரிங்களா. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 2020, அப்போ 2019 தெரிஞ்சுக்கணும், 2021 தெரிஞ்சுக்கணும். 2019 எத்தனையாவது G20 மாநாடு நடந்துச்சு அப்படின்னா, 14வது G20 மாநாடு நடந்திருக்குது. எங்கே அப்படின்னா, ஜப்பானில் ஒசாகா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெற்றிருக்குது. அதே மாதிரி 15வது G20 மாநாடு 2020 எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ரியாத் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்குது. அடுத்து அடுத்த வருடம் 16வது G20 மாநாடு 2021 எங்கே நடைபெறப்போகுது அப்படின்னா, இத்தாலியில் நடைபெறப்போகுது. நம்ம இந்தியாவில் அதுக்கப்புறம் 17வது G20 மாநாடு 2022 நடைபெறப்போகுது. அடுத்ததாக உலகக்கோப்பை படகு போட்டியில், உலகக்கோப்பை படகு போட்டியில் வெண்கலம் வென்று முதல் பதக்கம் கைப்பற்றிய இந்திய வீராங்கனை. ஸோ உலகக்கோப்பை படகு போட்டியில் இது வரைக்கும் பதக்கம் வந்து வாங்கலை. ஸோ இப்போ தான் வெண்கலம் வென்று ஒரு முதல் பதக்கத்தை கைப்பற்றிய இந்திய வீராங்கனை யார் அப்படின்னா, நேத்ரா குமணன். இந்த நேத்ரா குமணன் யார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையை சேர்ந்தவங்க, நேத்ரா குமணன், சரிங்களா. அடுத்து ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய யூனியன்லேருந்து 47 ஆண்டுகளாக அங்கம் வகித்த பிரிட்டன் ஜனவரி 31 இரவு 11 மணிக்கு வெளியேறிக்குது. ஐரோப்பிய யூனியன் வந்து சமீபத்தில் வெளியேறின நாடு எதுன்னு கேட்டால் பிரிட்டன். எந்த நாளில் அப்படின்னா, ஜனவரி 31. அடுத்ததாக காமன்வெல்த், காமன்வெல்த் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிலிருந்து ஆல்ரெடி 2016 மாலத்தீவு வந்து விலகிட்டாங்க, இப்போ மீண்டும் சேர்க்கப்பட்டுக்கிறாங்க. 2020 மீண்டும் சேர்க்கப்பட்டுக்கிறாங்க காமன்வெல்த் அமைப்புலேருந்து, சரிங்களா. T20 கிரிக்கெட் ஆட்டங்களில் அதிக மெய்டன் ஓவர்கள் வீசிய பந்து வீச்சாளர் அப்படிங்கிற சாதனையை ஜஸ்பிரித் பும்ரா இவர் வந்து படைச்சிருக்கிறார், சரிங்களா. T20 கிரிக்கெட் ஆட்டங்களில் அதிக மெய்டன் ஓவர்கள், சரிங்களா. அடுத்து மட்லா அபியான், மட்லா அபியான் அப்படிங்கிறது ஒரு கடலோர பாதுகாப்பு பயிற்சி. இது இந்திய கப்பற்படை வந்து நடத்தியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா, கல்கத்தாவில் நடத்தியிருக்கிறாங்க. உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான 2020 தீம் என்ன அப்படின்னா, ஐ ஆம் அண்டு ஐ வில். செர்பியா, செர்பியாவில் கோல்டன் கேர்ள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றிருக்குது. செர்பியாவில் கோல்டன் கேர்ள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றிருக்குது. அதில் இந்தியா வந்து 6 தங்கம் உள்பட 14 பதக்கங்கள் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்குது. அப்போ செர்பியாவில் நடந்த கோல்டன் கேர்ள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒட்டுமொத்த பதக்கம் வென்ற நாடு, ஒட்டுமொத்த சாம்பியன் வென்ற நாடு எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியா. அண்டா பிரகன்யா 2020, அண்டா பிரகன்யா 2020, இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய கிராமப்புற தொழில்நுட்ப விழா அப்படின்னு சொல்லலாம். இந்தியாஸ் பிக்கஸ்ட் ரூரல் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. எங்கே நடைபெற்றிருக்குது அப்படின்னா, தெலுங்கானாவில் நடைபெற்றிருக்குது. உஜ் தேசிய பல்நோக்கு திட்டம்,
உஜ் தேசிய பல்நோக்கு திட்டம் எங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் செயல்படுத்துகிறாங்க. இந்தியாவோட முதல் நீர்க்கடியிலான மெட்ரோ ரயில் திட்டம் முக்கியமான ஒன்று. இந்தியாவோட முதல் நீர்க்கடியிலான மெட்ரோ ரயில் திட்டம் எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா மேற்குவங்க மாநிலத்தில் கல்கத்தாவில் தொடங்கியிருந்தாங்க. இந்த கல்கத்தாவில் இந்தியாவோட முதல் மெட்ரோ ரயில் சேவையும் தொடங்கியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா 1984. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ 21 நாளுக்குரிய நடப்பை வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.